Hi everyone, welcome to Learn Easy channel. நம்ம சேனல்ல இப்ப தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாம இந்த வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோ எதை பத்தி இருக்க போதுனா, ஸ்டாஃப் செலக்சன் கமிஷன் வந்து சில முக்கியமான நோட்டிபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 8க்கான செலக்சன் போஸ்ட் எக்ஸாமினேஷன் நோட்டிபிகேஷன் கொடுத்துருந்தாங்கல்ல, அதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அண்ட் செகண்ட் திங், கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் சிஜிஎல் டயர் 3க்கான நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது செலக்ஷன் கேண்டிடேட் அவங்களுக்கான இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதுவும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஜூனியர் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் குவாலிட்டி சர்விங் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அண்ட் அட்மிட் கார்டு வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ அதை நம்ம எப்படிலாம் நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணலாம், sscr.gov.in இதுதான் முக்கியமான வெப்சைட். இதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு லிஸ்ட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்ஸ் தெரியுது பாருங்கள், இதில் நமக்கு எது தேவையோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஜூனியர் இன்ஜினியர் தான் பார்க்க போகிறேன். என்னோடய ரோல் நம்பர், டைம், டேட் அண்ட் சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்லாமே அதை தான் நம்ம பார்க்கணும். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸாமுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாம் டேட் என்னன்றது இப்போ நம்ம செக் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இப்போ நான் நோயர் ரோல் நம்பர் கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து நம்ம கேண்டிடேட் நேம் போட்டுக்கலாம், இல்லை ஐடி, ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி தெரிஞ்சால் அதை நம்ம போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து டைரெக்டாக நேம் போட்டு எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், சரியா? ஸோ இப்போ என்னோட நேம் போட்டாச்சு, டேட் ஆஃப் பர்த் நான் ஃபில் பண்ணிட்டேன், தென் நோயர் ரோல் நம்பர் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி எனக்கு விண்டோ ஓப்பன் ஆகிடும். ஸோ என்னோடய ரோல் நம்பர் காமிக்கும், நேம் காமிக்கும், டேட் ஆஃப் பர்த் காமிக்கும், அப்பா பேர், ரெஜிஸ்டர் நம்பர். எனக்கு எப்போ எக்ஸாமினேஷனா 27th October, செகண்ட் ஷிஃப்ட் தான். ஸோ நான் ரிப்போர்ட் எப்போ பண்ணோன்னா 1:30 ரிப்போர்ட்டிங் டைம் எனக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் நடக்க போகிற டைமிங் வந்து 3 PM to 5 PM. ஸோ மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம் நம்ம என்ன ஸ்ட்ரீம் எடுத்துருக்கோன்றதையும் காட்டும். பிளேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் எனக்கு திருச்சி தான். ஸோ இப்போ 27 அப்படின்னா பிஃபோர் 5 days நம்ம போனோம் அப்படின்னா இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணிக்கிறது, ஓகே? ஸோ நெக்ஸ்ட் திங் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து சில பேருக்கு வந்து என்ன போட்டாலும் வந்து எந்த ஒரு ஸ்டேட்டஸும் காட்டல, இல்லை எனக்கு எல்லாமே எரர்னு வருது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த லிஸ்ட் ஆஃப் ரிஜெக்டட் அப்ளிகேஷன்ஸில் நம்மளோட நேம் இருக்கான்றத ஒரு தடவை க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிங்க்கில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு PDF ஃபைல் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நம்மளோட நேம், நம்மளோட அப்பா பேர், என்ன ஸ்டேட்டஸ், என்ன ரிஜெக்ஷன், என்ன ரீசன்க்காக நம்மளோடது ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு காட்டும். ஸோ ஃபோட்டோ சரியில்லை, சிக்னேச்சர் சரியில்லை, டூப்ளிகேட் அப்ளிகேஷன் அப்படின்றது நமக்கு ரீசனோடு கொடுத்துருவாங்க, சரியா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் பார்த்துட்டேன், இதில் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டும் பார்த்துட்டேன். ஸோ தென் இப்போ நான் வந்து அட்மிஷன் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவேன், இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக வாசிச்சுக்கோங்க. இதில் ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட அட்மிட் கார்டில் இருக்க நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து சேமாக வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபில் இருக்கணும். அதுதான் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நமக்கு சிமிலராக இருக்க மாதிரி ஒரு ஐடி எடுத்துக்கோங்க, சரியா? ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் டவுன்லோட் இ அட்மிஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். அகெயின் நான் நேம் போட்டு தான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணிவிட்டு டவுன்லோட் இ அட்மிஷன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகிடும், சரியா? ஸோ நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர், பாஸ்வேர்ட், ஜெண்டர், எக்ஸாம் டைமிங் அண்ட் டேட் எல்லாமே கிளியராக கொடுத்துருவாங்க. நேம் செக் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி உங்களோட இமேஜ், நம்ம வந்து கொடுத்து அப்லோட் பண்ண இமேஜ் வந்து கிளியராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சிக்னேச்சர் கிளியராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தென் எக்ஸாமினேஷன் டைமிங் கொடுத்துருக்காங்க அண்ட் சென்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ சிவானி காலேஜில் தான் எனக்கு எக்ஸாம் இருக்க போகுது, ஓகேவா? ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சிலபஸும் நமக்கு எப்படி இருக்க போகுது கொஸ்டின்னா, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் 50 marks இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் 50 marks, நம்மளோட கோர் சப்ஜெக்ட், கோர் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் வந்து 100 marks கொஷின்ஸ் இருக்கும். எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான், மல்டிபிள் சாய்ஸ் பேஸ் கொஷனாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்குது, அதை மறந்துடாதீங்க. தென் நமக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் இல்லை. அட்மிஷன் கார்டு எடுத்துக்கணும், ப்ரிண்ட் அவுட், தென் கலர்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 எடுத்துக்கணும், தென் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கணும், ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கணும், ஹேண்ட் சானிடைசர், வாட்டர் பாட்டில் அண்ட் ப்ரிண்ட் அவுட் ஆஃப் COVID-19 செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் கண்டிப்பாக வச்சுருக்கணும், ஓகேவா? அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். தென் வந்து கேண்டிடேட்க்கு சில அட்வைசஸ் கொடுத்துருக்காங்க SSC கமிட்டி, அதை வந்து செக் பண்ணிக்கோங்க, ஓகே? தென் இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து கண்டிப்பாக ப்ரிண்ட் அவுட் எடுத்தே ஆகணும். ஸோ உங்களோட அட்மிட் கார்டு ப்ரிண்ட் அவுட் எடுக்கும்போது இதையும் மறக்காமல் ஒரு ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க, சரியா? இதில் ஏதாவது உங்களுக்கு குவரிஸ் இருந்ததுன்னா இந்த இமெயில் அடிக்கி கண்டிப்பாக மெயில் பண்ணுங்கள். ஐ எம் ரெடி டு கிளியர் யுவர் டவுட்ஸ் ரிகார்டிங் SSC JEE.
அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம லேர்னிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.